Hi student, today we are going to learn a poem, Mekaviti. Already we have completed two stanzas for this poem. In the two stanzas, so on the two stanzas la vanda and Mekaviti oda activities pathi sollirukranga. So anga enna crime nadandhalum when they reach the spot, so on the spot a reach pannumbodhu there's no Mekaviti. So on the place la vanda Mekaviti irukadhu. அது வந்த தடையும் தெரியாது ஸோ அது எங்கே போச்சுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது யூ மே சீக் ஹீம் இன் த பேஸ்மெண்ட் யூ மே லுக் அப் இன் த ஏர் பட் ஐ டெல் யூ ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் மெகாவிட்டி இஸ் நாட் தேர் மெகாவிட்டி இஸ் ஏ ஜிஞ்சர் கேட் ஹீ இஸ் வெரி டால் அண்ட் தென் யூ வுட் நோ ஹிம் இஃப் யூ சா ஹிம் ஃபார் ஹிஸ் ஐஸ் ஆர் சங்கன் இட் ஸோ ஹியர் ஃபார் திஸ் ஸ்டான்ஸ் ஆர் You may seek him in the basement. Seek means to search, தேடுறது. ஸோ நம்ம இந்த மெக்காவிட்டியை வந்து தேடி பார்த்தோம் அப்படின்னா பேஸ்மெண்ட்டும் இருக்காது. யூ மே லுக் அப் இன் த ஏர். ஸோ அதாவது யூ மே லுக் அப், அதாவது பரண் மேலே ஷெல்ஃப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஷெல்ஃப் இல்லை பரண் மேலே அங்கே தேடினாலும் அது இருக்காது, காற்றுல தேடினாலும் இருக்காது. அதாவது காற்றுல பறந்து போகிற மாதிரி இப்போ காற்றை அந்த ஏரை எப்படி நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாதோ அந்த மாதிரி தான் மெக்காவிட்டி. அது எந்த இடத்துல இருக்குதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பட் ஐ டெல் யூ ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் மெக்காவிட்டி இஸ் நாட் தர். ஸோ நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ நீங்கள் என்ன தான் சர்ச் பண்ணி பார்த்தாலும் யூ கான்ட் ஃபைண்ட் அவுட் த மெக்காவிட்டி. ஸோ அங்கே வந்து மெக்காவிட்டி இருக்காது, தெர்ஸ் நோ மெக்காவிட்டி. அதனால் உங்களால் மெக்காவிட்டியை பார்க்கவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. மெக்காவிட்டி இஸ் ஏ ஜிஞ்சர் கேட் ஹீ இஸ் வெரி டால் அண்ட் தென் ஸோ ஹியர் ஜிஞ்சர் மீன் அலர்ட் அண்ட் காட்சியஸ் ஸோ ஹியர் இங்கே வந்து இந்த மெக்காவிட்டி எப்படி இருக்குன்னா இட் வாஸ் அலர்ட் ஃபார் எனி டைம் ஸோ எல்லா நேரத்துலையுமே அது ரொம்பவே அலர்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் மற்றவங்கக்கிட்டேருந்து எச்சரிக்கையாகவே இருக்கும் இன்கேஸ் நீ வந்து அந்த மெக்காவிட்டியை பார்த்தாலும் உன்னால் அதை என்ன பண்ண முடியாது, கேட்ச் பண்ண முடியாது. அதனுடைய அப்பியரன்ஸை சொல்லியிருக்கிறாங்க. அந்த மெக்காவிட்டியோடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹீ இஸ் வெரி டால் அண்ட் தின் ஸோ அதாவது அந்த மெக்காவிட்டி வந்து டாலாக இருக்குது, இந்த சேம் வே தின்னாக இருக்குது, ரொம்ப குண்டா அந்த மாதிரிலாம் இல்லை. இட் வாஸ் தின் யூட் நோ ஹிம் இஃப் யூ சா ஹிம் ஃபார் ஹிஸ் ஐஸ் ஆர் சங்கன் இட் ஸோ ஹியர் நீ வந்து மெக்காவிட்டியை பார்க்கலாம் ஸோ இன்கேஸ் உனக்கு வந்து அது எங்கே இருக்குன்னு கூட தெரியலாம் நீ பார்க்கலாம் பட் ஆனால் அந்த மெக்காவிட்டி என்ன பண்ணுன்னா உன்னுடைய கண்ணை விட்டு ஓடி போயிடும் நீ பார்த்த அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது அந்த பிளேஸில் இருக்காது இட் வாஸ் டிஸப்பியர் எங்கே போச்சு எப்படி போச்சுன்னு நம்மளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ஹிஸ் ப்ரோ இஸ் டீப்லி லைன்ட் வித் தாட் ஹிஸ் ஹெட் இஸ் ஹைலி டூம் ஹிஸ் கோட் இஸ் டஸ்டி ஃப்ரம் நெக்லெட் ஹிஸ் விக்ஸர் அன்கோம்டு ஸோ ஹியர் ஹிஸ் ப்ரோ இஸ் டீப்லி லைன்டு ஸோ அதாவது அதனுடைய ஐப்ரோ சொல்கிறாங்க ஸோ டீப்பாக இருக்குது லைன்டு நல்லா இருக்குது அதாவது அந்த லைனாக இருக்குது அப்படின்றத விட ஸோ அது எப்போவுமே எப்படி இருக்குன்னா திங்கிங் ஏதோ ஒரு தாட் வந்து அதனுடைய மைண்டில் போய்கிட்டே இருக்கும் அதை அந்த கேட் வந்து எப்போவுமே அலர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அப்போ அது அலர்ட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்வேஸ் இட் வாஸ் திங்கிங் தாட்ஃபுல் ஸோ ஏதோ ஒரு தாட்டோடு இருக்கும் ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஹிஸ் ஹெட் இஸ் ஹைலி டூம் ஸோ அதனுடைய ஹெட்டு எப்படி இருக்குன்னா ஒரு டூம் மாதிரி இருக்குது ஸோ நம்ம டூம் அந்த கோயிலெலாம் அந்த சர்ச்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா டூம் ஸோ அந்த மாதிரி அந்த கேட்டோட ஹெட்டு வந்து ஒரு டூம் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனுடைய ஷேப்பு His coat is dusty from neglect. So, அதனுடைய அந்த பாடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டஸ்டி அதாவது ஒரு அழுக்கான மாதிரி ஒரு டஸ்ட் படிஞ்ச மாதிரியே இருக்குது எப்போவுமே அதனுடைய அதாவது கோட் அப்படின்னு சொல்கிறது வந்து அதனுடைய பாடியே சொல்கிறாங்க ஸோ அந்த கேட் மேலே வந்து குட்டி குட்டியாக முடியெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அது எப்போவுமே எப்படி இருக்குன்னா டஸ்டியாக இருக்கும் ஸோ அதாவது தூசி படிஞ்ச மாதிரி அழுக்காக இருக்க மாதிரியே தான் இருக்கும் His whisker are uncombed. ஸோ இங்கே விஸ்கர்னு சொல்கிறது வந்து அந்த கேட்டுடைய அந்த மீசை இருக்கு இல்லையா அதை தான் சொல்கிறாங்க ஸோ அந்த மீஸ் அந்த விஸ்கர் எப்படி இருக்குதுன்னா இட் வாஸ் அன்கோம்டு ஸோ ஒரு நீட்டாலாம் இல்லை கச்ச கச்சன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அன்கோம்டுனா சீவாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹீ ஸ்வே ஹிஸ் ஹெட் ஃப்ரம் சைட் டு சைட் வித் மூமெண்ட் லைக் எ ஸ்னேக் ஸோ இதனுடைய ஹெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க ஏதாவது ஒரு அசைவோடே தான் இருந்துகிட்ருக்குது அதாவது
ஃப்ரம் சைட் டு சைடு இந்த சைடு பார்க்குறது அந்த சைடு பார்க்குறது ஒவ்வொரு டைரக்ஷன் ஒவ்வொரு சைட்லேயும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது எப்போவும். அதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லைக் ஸ்னேக். ஸோ ஸ்னேக் எப்படி தலையை தூக்கி இப்படி இப்படி சுற்று முத்து பார்த்துட்டே இருக்கும் இல்லையா முன்னாடி பின்னாடி சைடில், அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த மெக்காவிட்டி கேட் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இட் வாஸ் அலாட். ஸோ அது அலர்ட்டாக இருக்கிறதுனால எப்போவுமே அதனுடைய தலை வந்து எல்லா சைடும் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன நடக்குது, யார் வராங்க போகிறாங்க அப்படின்றத வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் வென் யூ திங்க் ஹீஸ் ஹாஃப் ஸ்லிப் ஹி ஆல்வேஸ் வைட் அவேக்கன். ஸோ ஹியர் நம்ம நினச்சிட்ருக்கலாம் ஸோ அந்த கேட் வந்து ஹாஃப் ஸ்லீப்பில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம், பட் அது அலர்ட்டாக இருக்கும். ஹீ இஸ் ஆல்வேஸ் வைட் அவேக். ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் அது என்ன பண்ணும், அலர்ட்டாக இருக்கும், அவேக்கன் உடனே எந்திரிச்சிரும். ஸோ அது தூங்குது நம்ம தான் நினச்சிட்ருக்கலாம், பட் ஆனால் அந்த கேட் என்ன பண்ணாது, தூங்காது, அது விழிச்சிக்கிட்டே தான் இருக்கும். மெக்காவிட்டி மெக்காவிட்டி த ஸ்னோ ஒன் லைக் மெக்காவிட்டி. ஸோ இந்த லைன் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்குது. ஸோ இந்த மெக்காவிட்டி மாதிரி ஒரு கேட் வந்து இருக்கவே முடியாது. ஸோ த ஸ்னோ ஒன் லைக் மெக்காவிட்டி, ஏன்னா அதனுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு வந்து கிரிமினலாக இருக்குது அதனுடைய திங்கிங் அதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. ஃபார் ஷீஸ் ஏ ஃபைண்ட் இன் ஃப்ளைன் ஷேப் ஏ மான்ஸ்டர் ஆஃப் டிப்ரிவிட்டி யூ மே மீட் ஹிம் இன் எ பை ஸ்ட்ரீட் யூ மே சி ஹிம் இன் தி ஸ்கொயர். ஸோ ஹியர் ஃபைண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெமான், ஃப்ளைன் அப்படின்னா கேட். ஸோ கேட்டுக்கு இன்னொரு பேர் தான் ஃப்ளைன் அப்படின்றது. ஸோ ஹியர் இங்கே இருக்க இந்த மெக்காவிட்டி இந்த கேட் இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க எது கூட கம்பேர் பண்ணுறாங்க, எது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைண்ட், ஃபைண்ட் மீன் டெமான். ஸோ டெமான்ஸ் அப்படின்றது வந்து இங்கே வந்து ஈவில்ஸ், அதாவது நம்ம சொல்கிறோம்ல பேய் பிசாஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த மெக்காவிட்டி. ஸோ அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ, ரொம்ப வஞ்சகமாக சூழ்ச்சியாக கன்னிங்காக இருக்குமோ, அந்த மாதிரி கன்னிங்காக இருக்குது இந்த மெக்காவிட்டியோடைய ஆக்டிவிட்டி. ஏ மான்ஸ்டர் ஆஃப் டிப்ரிவிட்டி, ஹியர் டிப்ரிவிட்டி மீன் ஈவில் குவாலிட்டி. ஸோ ஹியர் இங்கே இந்த மெக்காவிட்டியோடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு பேய் பிசாஸோடைய ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருக்குது டீமன்ஸ், அதாவது அந்த ஈவில் ஈவில் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு பேய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அதாவது ஒரு டெவில் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லலை, தேர் கம்பேரிங் டு தட். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்குது. யூ மே மீட் ஹிம் இன் எ பை ஸ்ட்ரீட் யூ மே சி ஹிம் இன் தி ஸ்கொயர். ஸோ நீங்கள் வந்து மெக்காவிட்டியை வந்து யூ மே சி இன் த ஸ்ட்ரீட். ஸோ ஸ்ட்ரீட்டில் அந்த தெருக்கல் அந்த ரோடு இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த சேம் வே அந்த ஸ்ட்ரீட்டோடைய ஸ்கொயர் ரவுண்டானா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் வி கேன் சீ ஃபுட் திஸ் மெக்காவிட்டி. ஸோ நம்ம எந்த இடத்துல வேணாலும் பார்க்கலாம், பட் க்ரைம் நடந்த உடனே நம்ம அங்கே போய் ரீச் ஆனோன்னா அங்கே தெர் இஸ் நோ மெக்காவிட்டி. பட் வென் ஏ க்ரைம் டிஸ்கவர்ட் த மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். ஸோ எந்த ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம பார்க்க போகிறோமோ, ஸோ அங்கே வந்து மெக்காவிட்டி இருக்காது. ஸோ மெக்காவிட்டியோடைய குவாலிட்டியை சொல்லியிருக்கிறாங்க, அதனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, தென் அதோடய ஆக்டிவிட்டீஸ், ஸோ எல்லாமே சொல்லிவிட்டு. ஆனால் நீ அந்த மெக்காவிட்டியை பார்க்க போனால் யூ கான்ட் ஃபைண்ட் த மெக்காவிட்டி, த ஸ்னோ ஒன் லைக் மெக்காவிட்டி, மெக்காவிட்டி மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஸோ நம்ம வீட்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேட் அந்த பூனைலாம் வளர்த்துருப்போம், அதோட ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு தெரியும், அது எப்படி இருக்குன்றதும் தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு நார்மல் ஒரு சாதாரண ஒரு கேட் அந்த கேட்டோடைய ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ஆத்தர் எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. Student, you follow this in your classwork.